This is Satya's Garden. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க ஒரு கொஸ்டின், பாட் மிக்சர். ஹவு டு ப்ரிப்பேர் த பாட் மிக்சர், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட் மிக்சர் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப நல்ல நியூட்ரிட்டிவாக நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ நிறைய ஜாஸ்தி இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ டாப் அப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஈல்டு முடியாத இருக்கும். இன்றைக்கி பாட் மிக்சர் பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து பேஸ் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சுவலாக காயர் பிட், அந்த கோகோ பிட்டு. அது கோகோ பிட் வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த கலர் நல்லா மாதிரி இருக்கும், இல்லைனா ப்ரௌன் கலராக இருக்குது, கொஞ்சம் பிளாக் கலராக இருக்குது. அது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது ஊற வைக்கும்போது ஆக்சுவலாக நான் அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கோகோ பிட் தான் இதோட பேஸ் மண்ணுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறோம். அதனால் இதுதான் வந்து 40% கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இதை வந்து இதை அள்ளிட்டு நான் இது மாதிரி ஒரு பாட் மிக்சர், இங்கே பாருங்கள், இந்த இதில் இதை பாட் மிக்சர் ஒரு பெரிய கேன் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ட்ரம்மில் வந்து நான் போட்டு பாட் மிக்ஸ் ரெடியாக வச்சுப்பேன். எப்போவுமே ரெடியாக வச்சதுனால எப்போவது டக்குன்னு புதுசாக நியூ பிளான்ட் பண்ணும்போது, பிளான்டிங் பண்ணும்போதோ இல்லை செடிங்கள்லாம் மாதம் ஒரு டாப் அப் பண்ணும், டாப் அப் பண்ணும்போது இந்த பாட் மிக்சர் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் இருக்க ஃபஸ்ட்டு இந்த கோகோ பீட் பவுடரை வந்து இதில் நம்ம பாண்டில் அள்ளிக்கலாம். அள்ளிட்டு இதான் ஃபஸ்ட்டு பேஸ். ஒரு ஒரு பாண்டுக்கு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரே ஒரு பாண்டுக்கு. ஓகே, ஸ்டில் இப்போ அது ஆக்சுவலாக இது ஒரு 2 பாண்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அள்ளிட்டோம், ஒரே ஒரு பாண்டு அள்ளிட்டேன். இது அள்ளினதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். பயோ ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து எல்லாமே அந்த பெரிய பெரிய மென்யூர் இது இருக்குது, இந்த கவுடுங்க மென்யூர்லாம் நான் போடுறதுலாம் சொல்கிறேன் அப்புறம் 1 பை 1. இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாண்டு அள்ளி வச்சுருக்கோன்னா மீதி பேலன்ஸ் எப்படி ஒரு பாண்டு இருக்கு இருக்குது. இதை எடுத்து ஓகே ஃபஸ்ட்டு இதை கொட்டிக்கணும். இது ஏற்கனவே பாட் மிக்ஸர் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் பாட் மிக்சர் நான் ரெடியாக வச்சுருக்கிறது. இது மேலே நான் டாப் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த கையிலேயே மேல் க்ளோஸில் பாருங்கள். ஸோ இதை பண்ணி கையில் பரத்தி விடணும். பரத்திட்டதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ். இதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நான் வரிசையில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், என்னென்னா இது கிரவுண்ட் கடலை புண்ணாக்கு. ஓகே, இதான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆர்கானிக் தான். ஆக்சுவலாக இது வந்து வேரழுகள், அப்புறம் வந்து செடி வந்து அந்த லைஃப் நல்லாயிருக்கும், அதுக்காக நிறைய சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா, அப்புறம் பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் இன்னொன்று இருக்குது, மொத்தம் 4 இருக்குது, அசோஸ்பைரில. இந்த 4த்துக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏற்ற ஒரு பேக்குக்கு ஒரு கைப்பிடி மாதிரி அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3 கைப்பிடி போடுறேன், ஏன்னா அது காலியாக ஸ்டேஜில் இருக்குது. இதை போட்டுட்டு இதை ஒவ்வொரு நம்ம போடும்போதும் ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த லேயர் வரைக்கும் போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஒரு லேயராக போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தா இங்கே ஸ்டில். இப்போ அடுத்தது முக்கியமாக நம்ம போட போடியது நீம் கேக் அப்படிங்கிறது வேப்பம்புண்ணாக்கு. வேப்பம்புண்ணாக்கு தான் இது இன்செக்டிசைட்ஸ். ஆக்சுவலாக பேசிக்காகவே ஒரு இந்த வேப்பம்புண்ணாக்கு இப்படி இருக்கும். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு. ஆக்சுவலாக நான் பாண்ட் வந்து ஒரு 3 இது வரணும் வச்சு, 3 க்ரோ பேக் பண்ணால் 3 கைப்பிடி அளவு போட்டுக்கணும். ஒரு க்ரோ பேக்குக்கு 1 கைப்பிடி அளவு போட்டு இதையும் அதே மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். இது வந்து ரொம்ப லூசனாக இருக்கும், அதனால் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கவுடங் மென்யூர், அப்புறம் கோட் மென்யூர், அப்புறம் சிக்கன் மென்யூர், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வெர்மி கம்போஸ்ட், இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசிக்காக இதெல்லாம் ஃபுல்லாக கலந்து வச்சுக்கணும். ஸ்டில் இது வந்து கிரவுண்ட் நட் கேக் அப்படின்னு, இதில் வந்து நல்ல ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது, அதனால் இந்த கிரவுண்ட் நட் கேக்கும் போட்டுக்கலாம். இந்த கிரவுண்ட் நட் கேக்கும் வந்து ஒரு 3 கை இல்லை 2 கை போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நல்ல ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ஃபீட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா. இது நான் போடும்போதே ஆக்சுவலாக இதையும் போட்டுக்கிறேன். இது வந்து முருங்கை புண்ணாக்குன்றாங்க, இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இந்த சேலம் இடவுட் அங்கே டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடைக்குது, அது நான் ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு 3 கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு இதை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கடைசி வந்து கோட் மெனியர். கோட் மெனியர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப தெரியும் இல்லை, ஆட்டு புழுக்கை அப்படின்வாங்க, கல் மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இதில் சிலதான் மையாமல் இருக்கு பாருங்கள்.
அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் கல் மாதிரி. அது அப்படியே போட்டால் அது வந்து ஒரு அப்சர்வ் இது மண்ணில் வந்து இதுவாகி மக்கி வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், பழைய மிக்ஸி வீட்டில் வச்சுருக்கேன், அது ஒரு ரூமில் கார்டனிங் தனி ரூம் வச்சுருக்கேன், அந்த ரூமில் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிப்பேன், அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கிறது இதில் அப்படியே ஒரு நம்ம போட்ட மாதிரி இதில் 2 மடங்கு போடணும், இல்லை 2 இல்லை ஒரு 5-6 கைப்பிடி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த பாட் மிக்ஸ் இது கோகோ பிட்டில் வந்து கோகோ பிட்லேயே நான் வந்து இந்த மைல்டாக இருக்க இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னேன். அதில் வந்து போடுறதுக்கு கடைசி இது வந்து பஞ்சகவ்யா. அது ஆக்சுவலாக இந்த பஞ்சகவ்யா வந்து ஹோம்மேடு, அது ஹோம்மேட் பஞ்சகவ்யான்றது நான் வீட்லேயே நான் பண்ணது. இது பியூர் நாட்டுப்பாட்டு நாட்டு மாட்டு பசு, அதில் கிடைக்கிற வெண்ணெய் சாரி நெய் பசு, இது பஞ்சகவ்யான்ற 5 ஐட்டம் வச்சு பண்ணுறது. ஓகே, அதோட நாட்டு பசுவோட பால், பால் நெய், அப்புறம் தயிர், தயிருக்கு அப்புறம் அதான் அவ்வளோ 4-5 போட்டு பண்ணுறது. இது என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணும்போது இதை போடுறேன். இது வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போ இவ்வளோ ஊற்றணும்னா ஒரு 1/2 பாட்டில் ஊற்றலாம், 1/2 பாட்டில் போதும். இது என்னென்னா அது ஒரு பேசிக் பைண்டர் மாதிரி பைண்ட் ஆகிடு, பைண்ட் ஆகிட்டோம் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணும். இந்த இங்கே இந்த பஞ்சகவியா அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, பேசிக்காக வந்து நாட்டுப்பசு சாணம் அதோட கோமியம், அது ரெண்டு மட்டும் இல்லாமல் அதோட பை ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பால், அதுலேருந்து கிடைக்கிற தயிர், தயிர்லேருந்து கிடைக்கிற நெய், இந்த 5 ஐட்டம் வச்சு பண்ணுறது. இது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ கால் நல்லா மிக்ஸ் பண்ணும், யூஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஆல்சோ. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலாக இருக்க அந்த நல்ல திக்கான ஒரு மென்யூர்லாம் இருக்குது பாருங்க, கோட் மெனு, இது கவுடங் மென்யூ, வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் இப்போவே ஆட் பண்ணிடலாம். இது வந்து எம்பேஸ் கட்டமே, இது வந்து கவுடங் மெனு, இதுவும் வந்து நாட்டு பசுலேருந்து எடுத்த இந்த மாட்டு சாணம் எரு. இது பார்த்திங்கன்னா இந்த எரு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி மண் மாதிரி இருக்கும், பேட் ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. இப்போ நல்லா சாணி காயாமல் இருந்து ரொம்ப பழசாக புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் இதில் நீங்கள் எடுத்து கொட்டினா லேட் ஆகும், இப்படியே கொட்டிக்கலாம். இப்போ இந்த அளவு கொட்டிக்கலாம், கொட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட்டி முட்டியமாக இருக்கும், இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கையில் எடுத்து போட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி கட்டி முட்டியமாக இருக்கிறதுல கையில் உடச்சிடணும். உடச்சிட்டு அப்புறம் இதையும் மிக்ஸ் பண்ணி, இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவாக ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, இதில் வந்து சில சமயத்தில் இந்த கல் மாதிரிலாம் இருக்கும், அந்த கல்லை எடுத்து போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மீதி இருக்க அவ்வளோ இது கூட வந்து மீதி என்ன எவ்வளோ இருக்கோ அந்த கோகோ பிட்டோட பவுடரையும் மீதி இதோட கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை கலரிடணும். ஓகே, இது இப்போ நம்ம கலரை கலர் என்ன ஆகும், நல்லா புது புது இது வரும், அந்த மென்யூர் வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி ஆகிடும். திருப்பியும் இதுக்கு வந்து ஒரு லேயர் போடலாம். இப்போ ஏற்கனவே இருக்க லேயரில் என்னென்ன கம்மின்னு பாடுங்க. ஓகே, நம்ம வெறும் கவுடங் மென்யூர் போட்டிருக்கோம், இப்போ வெர்மி கம்போஸ் போடணும், அப்புறம் சிக்கன் மென்யூர் போடணும். ஓகே, இப்போ அதை ரெண்டும் ஆட் பண்ணிடலாம். ஸ்டில் சிக்கன் மென்யூர் இது சிக்கன் மென்யூர், சிக்கன் மென்யூர் அப்படிங்கிறது இந்த கோழி பண்ணைங்கள்லாம் இருக்கு இல்லையா, கோழி பண்ணையில் வந்து அது கிடைக்கிற இது, ஸோ அந்த கோழி போடுற எச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி அவங்க அதை வந்து ரொம்ப நாள் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி மக்க வச்சு கொடுத்ததா இது. இதையும் இப்போ போடுவோம். இதெல்லாம் ஹைலி நியூட்ரிஷியஸ். இதுவும் அதே மாதிரி போட்டு ஒரு லேயர் வந்து நல்லா ஃபுல்லாக நம்ம கலர் விடணும். ஏன்னா இதுலேயும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும், ஏதாவது கலரும் போது ஏதாவது பூச்சி வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள், பூச்சி போயிருந்தாலும் எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போது அடுத்ததாக வந்து லாஸ்ட்டு வந்து வெர்மி கம்போஸ்ட். இது வெர்மி அப்படிங்கிறது மண்புழு உரம், மண்புழு உரம் வந்து நல்லா இந்த மாதிரி இதுவாக நல்ல ரவை மாதிரி இருக்கும், நல்ல ப்ரௌன் கலரில். இந்த சமயத்தில் நம்ம மண்புழு எடுக்கும்போது நிறைய மண்புழுவோட முட்டைங்க இருக்கும், அது பொருள் மண்புழுங்களே கூட இருக்கும், அதனால் வீட்டில் இருக்கவங்களும் பயப்படுவாங்க. புதுசாகனா நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா தெரியாது ஒன்று. இந்த மண்புழு உரமும் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, சரி, போட்டதுனால இதையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புட்டு மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஈரம் போட்டு அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நமராக இருந்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மெயின்டைன் பண்ண, மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்பவுமே இது நிழல் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது, வெயிலில் வச்சா அதோட இது போயிடும், நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும், செடிங்களுக்கு இதுவாக போயிடும், சக்க மாதிரி ஆகிடும் அது. ஓகே, இதை போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போது கீழ் லேயர்லேருந்து ஃபுல்லாக இப்படி எடுத்து மிக்ஸ் அப் பண்ணணும். ஓகே,
ஃபைனல் டச்சா வந்து இதான் இது ரெட் சாயில் லாஸ்டா ஆக்சுவலாக மண்ணுக்கு மாற்றாக தான் நம்ம வந்து இவ்வளோவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது மண்ணும் பேஸ் வேணுங்கிறதுனால ரெட் சாயில் இதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது மழையில் கொஞ்சம் அணைஞ்சிச்சு அதனால் இப்படி இருக்குது. இதனால் தூளாக இப்போ ஏதோ பவுடர் ஃபார்மாக நல்லா கிடைக்குது. ரெட் சாயில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஒரு கிலோ அந்த மாதிரி போட்ட போதும், ஒரு பேக்குக்கு ஒரு கிலோ அன்ற அளவுக்கு போட்டால் போதும். ரெட் சாயில் இது போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரெட் சாயில் போட்டு ஃபைனலி தான் வந்து இதை நல்லா கலரி விட்டுணும். நல்ல கலரி. இப்போ நம்ம பேக்ஸ் சப்போஸ் ஃபில்லப் பண்ணும்போது அந்தந்த பேக்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம்னா அப்போ போட்டு ஒரு இது கலரிட்டு அதை எடுத்தோம்னா ஒரு பேக் சரியாக இருக்கும். இதுதான் ரெட் சாயில் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொன்றா போட 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 அது ரெட் சாயில் ஒரு கிலோ போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அள்ளிட்டு அதில் போட்டுடலாம். அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இதுதான் திருப்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் பஞ்சகவ்யா வந்து விட்டுடணும். ஏன்னா பஞ்சகாயை விட்டுட்டு திருப்பி அந்த மாதிரி மூடியை போட்டிங்க, மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அது நல்லா அந்த கொஞ்சம் இருந்து ஃபெர்மெண்ட் இன்னும் ஃபெர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த டார்க் ப்ரௌன் கலரில் இது இருக்குது இல்லையா, பிச்சர் க்ளோஸில் வந்து பாருங்கள். நல்லா அந்த டார்க் ப்ரௌனில் இருக்கிறது என்னவாகும் அப்படின்னா பிளாக் கலரில் ஆகிடும். எவ்வளோ கலர் வந்து உங்கள் சாயில் வந்து பாட் மிக்சர் பிளாக் ஆகுதோ அதில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஈல்டு கிடைக்கும், அந்த க்ரீன் லஷ் க்ரீன் கிடைக்கும் லீவ்ஸ் எல்லாம். அதான் ஓகே ஸ்டார்ட். இதுதான் இன்றைக்கி பாருங்கள், இதுதான் பாட் மிக்சர் அப்படிங்கிறது. இது ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி சரி ஃபுல்லாக கிளறி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வச்சுட்டு இந்த இதில் இது மாதிரி மூடி எடுத்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கும் இதை வச்சு இதை மூடிடணும். இது வந்து மூடி இருந்தோம் வந்துச்சு, இப்போ இது போட்டு மூடி வச்சுட்டேங்க பாருங்கள். இப்படி மூடி வச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுனால ப்ரௌன் கலரில் இருக்கிறது நல்லா பிளாக் கலரில் மாறி இதாக இருக்கும். ஸ்டாக் பண்ணி எப்போ வச்சுக்கணும். ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டனர்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸ் பாட் மிக்ஸ் எப்போவுமே உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கணும். இப்போ பாட் மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது, இது என்னோடய ரெசிபி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெசிபி வந்து டிஃபர் ஆகும். இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கைமண்ணணும் அவங்கவுங்க சமையல் மாதிரி. இது என்னோடய ரெசிபி இந்த பாட் மிக்சர். இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்ட்டு பாருங்கள். ஓகே இதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்யநாதன். இட் இஸ் சத்யாஸ் கார்டு. பாய்.